விசுவாசம் எவ்வளவு முக்கியம்னு சொல்லும் போது, நான் முதல் பகுதியா உங்களுக்கு எடுத்து காட்டினேன், பெற்றுக்கொள்ளத்தக்கதான விசுவாசம் என்ற தலைப்புல பல வாரமா உங்களுக்கு நான் போதிச்சேன். சரி, ரெண்டாவது காரியமா நான் போதிச்சேன், அது எப்படிப்பட்ட விசுவாசம், காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த், தேவனுடைய விசுவாசம். மூணாவது நான் சொன்னேன், இப்ப பார்த்துட்டு வரோம், விசுவாசத்துல மட்டும்தான் நம்மளால வாழ முடியும். சரி, அப்ப நம்ம முதல்ல பார்த்த காரியம், விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்வதும், தேவனுடைய விசுவாசம், இப்படி நான் பேசியிருக்கேன் இல்லையா. அதெல்லாம் நீங்க ஒருவேளை கேட்கலன்னா நீங்க சிடி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். ஆகவே நான் திரும்பவும் பழைய சொன்னதை சொல்ல முடியாது. இன்னைக்கு நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம், விசுவாசத்தினாலே வாழுற ஒரு வாழ்க்கை. எல்லாம் சொல்லுவோம், விசுவாசி அப்படின்னு சொன்னா அவர் சொல்றாரு, இனிமேல் நீ வாழறது விசுவாசம் தான் வாழ முடியும். இது ஒரு பெட்டர் லிவிங், விசுவாசத்துல வாழ்வது என்று சொல்லும் பொழுது, இந்த உலகத்துல இவ்வளவு நாள் நம்ம வாழ்ந்தோம் பாருங்க, அதை விட ஒரு மேலான வாழ்வு, அந்த ஒரு மேன்மையான வாழ்வை கர்த்தர் வந்து விசுவாசத்துல ஒரு பெட்டர் லிவிங், ஒரு சூப்பரா நல்லா சூப்பர் அபண்டன்ட் லிவிங் வாழும்படி சில வழிகள் வேதத்துல சொல்லப்படும். சரி, விசுவாசத்துல வாழணும் அப்படின்னு சொல்லும் போது அது என்ன விசுவாசம் அப்படின்னு சொல்லி இந்த டெபினேஷன் நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். எபிரேயர் 11 அதிகாரம் நீங்க படிக்கும் பொழுது 1 வசனம் சொல்லுது, விசுவாசமானது அப்படின்னு தொடங்குது. விசுவாசனை என்ன? விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்போ நம்பிக்கை இருக்கணுங்க. முதல்ல விசுவாசம்னா ஒரு நம்பிக்கை. நம்பிக்கை இல்லாத ஆளுக்கு விசுவாசம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் நம்பலைங்க, அதெல்லாம் நான் கேட்க தயாரா இல்லைன்றவங்களுக்கு விசுவாசம் வரவே வராது. அப்போ முதல் பகுதியா நான் சொன்னேன், அந்த நம்பிக்கை என்ன, அது எப்படி அந்த நம்பிக்கைக்கு ஒரு உறுதியை கொடுக்கிறார், அது எப்பேற்பட்ட நம்பிக்கை என்பதெல்லாம் பல பாகமா உங்களுக்கு பிரிச்சு தான் காட்டினேன். இந்த விசுவாசம் முதல்ல உனக்கு வரணும், வந்த பிறகு வார்த்தையில வாழ முடியும் என்பதை அந்த விசுவாசம் வந்த பிறகு சொல்றாரு. இப்போ அடுத்த லெவலுக்கு உன கொண்டு போறேன். நல்லா கையில தட்டி தேவனை துதிப்போம். தேக்கமான நிலையில இருக்க கூடாது, நீங்க படிப்படியா மேல வருவீங்க. விசுவாசியே, விசுவாசியே, விசுவாசிக்கிற பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்றேன், ஒரே தேக்கமான நிலை அல்ல, வர வர விருத்தி ஆகி இப்ப இருக்கிறதை விட 1000 மடங்கு நீங்கள் நன்றாக இருக்க முடியும். அடுத்த லெவல் கொண்டு போறேன். சொல்லுங்க, அது என்ன லெவல் சொல்லுமோ சொல்றாரு, நீ கட்டாத பொருட்கள் நிறைந்த வீடுகள். அல்ல சொல்லுங்க, இன்னொரு சொல்லி பாருங்களேன், பொருட்கள் நிறைந்த வீடுகள். எல்லாம் சொல்லுங்க, மிக்சி கிரைண்டர் சோஃபா வீடு கிடையாது. என்ன சொன்னாரு, யாருக்கு சொல்றாரு, ஒண்டிக்கிட்டு அண்டிக்கிட்டு கால் வைத்து கஞ்சியை கழுவி குடிச்சுக்கிறவனுக்கு. சில பேர் சொல்லுவாங்க, எப்படி உட்கார்ந்து இருக்கீங்க, நமக்கு என்னத்துக்கு இதெல்லாம், கால் வயிறு கஞ்சி போதும், ஒரு துணி உடம்பு மேல, ஒரு துணி கொடி மேல, இப்படி பிரசங்கம் பண்ற நேரத்தில் இருந்தா ஒரு துணி கூட இல்லாம ஆயிடுவேன். அதனாலதான் சொல்றேன், உட்கார்ற இடம் சரியான இடமா இருக்கணும். ஒண்ணு வேணாம், மண்ணு வேணாம் என்ற ஒரு இடத்துல தவறான இடத்துல உட்கார்ந்து இருக்க கூடாது. நீங்க உயரணும், பெருகணும், விருத்தி ஆகணும், நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதம் ஆகணும். இப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் இங்கிருந்து உன்னை வேற லெவலுக்கு கொண்டு போறேன். அவருக்கு வந்து கர்த்தருக்கே அறிவில்லாதவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க. அது நம்பாலை இருந்தா ஆண்டவரே கொஞ்சம் கவனிங்க, பிளீஸ் லார்ட், நான் சொல்றதை கொஞ்சம் லிசன் பண்ணுங்க. இவன்லாம் திமிரு பிடிச்சவன், இவனுக்கு கொண்டு போய் பொருட்கள் நிறைஞ்ச வீடுகள் கொடுத்தா அவன் கெட்டு போயிடுவான் அப்படின்னு இவங்க ஆலோசனை கொடுத்துருப்பாங்க. அவருக்கு தெரியாதா இவங்க கெட்டு போவாங்கன்னு, இவன் திமிரு பிடிச்சு நடப்பான்னு தெரியாதா? ஒவ்வொரு முறையும் கத்து கொடுக்கவே விரும்புறாரு. பேச்சே வரமாட்டேன், உங்களை ரிஃபைன் பண்ணி உங்களை மெச்சூரிட்டி ஆக்கி 4 பேர் மத்தியில சமுதாயத்துல தலை நிமிந்து நிக்கக்கூடிய ஒரு லெவலுக்கு கொண்டு வர ஒரு கர்த்தர் இருக்கிறார். என் ஆண்டவராக இயேசு மட்டும் தாங்க உயர்த்திடுவார். சும்மா சும்மா இருக்கிற ஆளை கூப்பிட்டுட்டு வீடு கொடுக்குறேன்னு சொல்லாம என்ன வீடு கொடுக்குறேன்னு இன்னொரு சொல்லி பாருங்க, வீடு எம்டி வீடு கிடையாது, வீடுகள். அதுவும் எப்படி, ஒரு ஆளுக்கு என்னத்துக்கு அத்தனை வீடுகள், கொஞ்சம் யோசிப்பாரு, என்னத்துக்கு அவனுக்கு அத்தனை வீடுகள், எத்தனைக்கு அவனுக்கு பொருட்கள், என்னத்துக்கு கத்துறாமா? ஏன்னா உன்னை நான் இங்கிருந்து கூட்டிட்டு வந்தேன்ல, சுத்தி இருக்கிறவெல்லாம் பார்த்துட்டு இருக்கான்ல, நான் உங்களை எப்படி நடத்துறேன் என்பதை அவன் பார்த்து அவனுக்கு பயம் உண்டாகணும். என்னை போல ஒரு தெய்வம் இல்லைன்னு அவன் சொல்லும்படி உன்னை ஆசீர்வதிக்க விரும்புறேன்றார்.
பொருட்கள் நிறைந்த வீடுகளும் கட்டாத வசதியான பட்டணம். நீ கட்டல, நான் கட்டி வச்சிருக்கேன், ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வசதியான எல்லாம் சொல்லுங்க, வசதியான பட்டணம், வசதியான பட்டணம், பொருட்கள் நிறைந்த வீடுகள், வெட்டாத துறவுகள், நட்டாத தோப்புகள், ஃபார்ம் ஹவுஸ். படிக்கும்போது ரொம்ப ஆச்சு. இதை கேட்டுட்டு கத்த சொல்றாரு, நான் உங்களை கொண்டு போக போறேன்னு இந்த ஜென்ரேஷனை கூட்டின்னு வந்தார். கூட்டின்னு வந்து சொல்றாரு, போங்க, நான் சொன்னா உங்களுக்கு விளங்காது. அந்த தேசத்தை வேவு பார்க்கறதுக்கு ஒரு 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்திலும் ஒரு ஆளை பொறுக்கி நீ அனுப்புனார். இவங்க போனாங்க பாருங்க, போய் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டு சொன்னாங்க, நல்ல தேசம்தான் ஆரம்பத்துல. எப்படி சொன்னாங்க? ஆனாலும் எல்லாம் சொல்லுங்க, திரும்ப சொல்லி பாருங்க, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் தான். ஆனாலும் இந்த மாதிரி ஆளுங்களை உஷாரா பிடிக்கணும் நீங்க. ஆனாலும் அப்படின்னு கொண்டாலும் கலகம் பண்றாங்கன்னு அர்த்தம். அவங்க சொன்னாங்க, ஆனாலும் நாங்க பார்த்தோம் அங்க ராட்சதர்கள் கூட்டங்கள். இப்ப சொல்லுவாங்க பாருங்க, கர்த்தர் ஆசீர்வாதம் அவ்வளவு சுலபம் இல்ல. ஆனாலும் நீ தெரிஞ்சுக்க, நிறைய கட்டுகள் இருக்கு, ஆவிகள் இருக்கு. நீ அவ்வளவு பெரிய ஆளா, அவ்வளவு பெரிய விசுவாசியா, உனக்கு கிடைச்சிருமா? நீ எத்தனை மணி நேரம் ஜபம் பண்ணிருக்க? நீ என்ன பண்ணிருக்க? கர்த்தர் சொல்ற, நீ ஜபம் பண்ணதுனால ஒண்ணு நான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. என் குமாரனை அனுப்பி நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். நீயா கேட்டு கொடுக்குற அளவுக்கு ஒண்ணு நீ ஒண்ணு உத்தமம் கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, என் சொந்த குமாரன் அனுப்பி உன்னை நான் உத்தமனா என் பார்வையில நிக்க வைக்கிறதுக்கு நான் உன்னை அவருக்குள்ள வச்சிருக்கேன். உன்னை நான் நேரடியா பார்த்தனா உங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கும், என் கண்கள் ஆராய்ந்து அறியும். ஆகவே தான் நான் என்ன பண்ணிட்டேன், என் சொந்த குமாரன் அனுப்பி அவருக்குள்ள வச்சிட்டேன். நான் உன்னை பார்க்கும் போதெல்லாம் அவரை பார்க்கிறேன். ஆகவே அந்த நாமத்து நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உங்க மனசுல கேள்வி வரும், அப்ப எப்படி வேணா வாழலாமா? இல்ல இல்ல, நல்லா கவனிங்க. திடீர்னு வேதத்தை பொட்டி விட்டுறாங்க நம்ம ஆளுங்க. இந்த மாதிரி பேசும்போதே அவர் வந்து எப்படி வேணா வாழ்ந்துக்கின்றாருன்னு வாங்க. முந்திர் ஓடக்கூடாது, நான் படிப்படியா வருவேன். குடுகுடுன்னு ஓட்டக்கூடாது, எனக்கு முன்னாடி போகக்கூடாது. கொஞ்சம் கவனிங்க, அப்புறமா வருவோம் அதுக்கு. அதை சொல்றேன், கட்டாத வீடுகளும் நட்டாத தோப்புகள் கொடுக்குறேன்னு சொன்ன பிறகு ஊரை போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி, எதை பார்த்துட்டு வர சொன்னார்? ராட்சதனை பார்க்க சொல்லல, ஆசீர்வாதத்தை பார்த்துட்டு வாங்கினாரு. சில பேருடைய கண்ணு எப்பவுமே அப்படிதாங்க, ஜபம் பண்ணுனா கூட அவர்கள் தேவனுடைய மகத்துவத்தை பார்க்க மாட்டாங்க, கண்ணை மூடுவாங்க. ஜபிப்போம் எல்லாம் கண்ணை மூடுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கட்டுகள் உடையட்டும், பேய்கள் அதமாகட்டும். எல்லாம் கண்ணை மூணுமே பேய் தான் தெரியுமா? கண்ணை மூடி பேயை பார்த்து கண்ணை மூடிட்டு இருக்க இவனுக்கும் இந்த பேய் கதையை சொல்லி இவரை பயமுறுத்தி, அதே தான் அவங்களும் பண்ணாங்க. உள்ள போய் ஊரை பார்த்துட்டு வானா, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஜனங்களை பார்த்து, அவன் சைஸை பார்த்து, உருவத்தை பார்த்து வீட்டுக்கு வந்து சொல்றாங்க, அங்கிருந்து கொண்டு வந்த தேசம் தான், இதெல்லாம் ஆசீர்வாதம் தான், செழிப்பு தான், நல்லா தான் இருக்குது. ஆனா ஒரு காரியம் நீ புரிஞ்சுக்கணும், அவ்வளவு சுலபமா அடைய முடியாது. அங்க இருக்கவெல்லாம் ஒவ்வொருத்தரும் பயங்கரமா இருக்கான். அது நல்ல தேசம் கிடையாது, அது பட்சிக்கிற தேசம். இப்ப எபிரேயர் 4:2 இந்த புத்தகத்தை எழுதினவர் சொல்றாரு, சுவிசேஷம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது போல நமக்கும் சொல்லப்பட்டது, கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படல. சுவிசேஷம் சொல்லப்பட்டது, ஆனா சுவிசேஷத்தை நல்ல காரியத்தை நல்ல விதமா சொல்லல. எல்லாம் சொல்லுங்க, இன்னொரு சொல்லி பாருங்க, நல்லா அந்த பழத்தை எடுத்துனாங்க, நல்ல பழம் தான், அது சொன்ன மாதிரி அதுதான். ஆனாலும் நல்லத நல்ல விதமா சொல்ல, நல்லத ரொம்ப பயங்கரமா சொன்னாங்க, இது அவ்வளவு சுலபமா அடைய முடியாது. இன்னைக்கு கவனிங்க, உங்கள் சுகம், உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய சமாதானம், உங்களுடைய சுகம், இதெல்லாம் நீங்க செய்தல்ல, அவராலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எளிதாய் பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாம் சொல்லுவோம், திரும்ப சொல்லுங்க. அப்ப கர்த்த சொல்றாரு, உனக்கு விசுவாசம் வேணும், விசுவாசத்துடன் கலக்காதபடினாலே. அவர்கள் தேவன் சொன்ன வார்த்தையை விசுவாசத்தோட கலக்காம பக்கத்துக்கு அவன் சொன்ன வார்த்தையோட கலந்தாங்க. போயிட்டு வந்தாங்கல்ல 10 பேர், அவங்க சொன்ன வார்த்தையோட கலந்த உடனே இவங்களுக்கு பயம் உண்டாகி வேதம் சொல்ல ராத்திரி முழுதும் அழுதுட்டு இருந்தாங்க. ராத்திரி ஃபுல்லாக அழுதாங்க, ஓலமிட்டு அழுதாங்க. ஒரு ஜென்ரேஷன் செத்தே போச்சுங்க, அவங்க போவே இல்லை. ஏன்னா சுவிசேஷம் போய் அடையலை. இப்போ வேதம் சொல்லுது, இப்போ உங்களுக்கு சொல்லப்படுது, பகலால் சொல்ல உனக்கு சொல்லப்படுது. நல்லா சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு இந்த உலகத்தில் நம்ம வாழறோம் இல்லையா, வியாதியின் நேரத்தில் கர்த்தர் சொன்னாரு, நான் உன்னை சுகமாக்கிட்டேன்றார். இப்ப நம்புற மாதிரி இல்லை. உன் வியாதி எப்படி இருக்கு தெரியுமா? ராட்சசம் மாதிரி தெரியுது.
கர்த்தர் சொல்ற உன் கடனை, உன்னுடைய தரித்திரத்தை, உன் சாபத்தை நான் கல்வாரி சிலுவையில் சுமந்து நியாயப்பிரமான எல்லா சாபத்தையும் உன்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டேன்னு சொன்னாரு. ஆனா நீங்க கண்ணை திறந்து பார்த்தா உங்களுக்கு அந்த நன்மையை சுலபமா அடைய முடியாத அளவுக்கு உன் பிரச்சனை பெருசா ராட்சசம் மாதிரி நிக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்ணன்னா, யோசுவாவும் காலேபும் எப்படி விசுவாசிச்சாங்களோ அதே போல விசுவாசத்தினாலே எல்லாம் சொல்லுவோம். திரும்ப சொல்லுங்க, நீங்க சொல்லணும், எளிதாய் பெற்றுக்கொள்வேன் சொல்லுங்க. அப்போ காலையில எழுந்தவுடனே சொல்லணும், எப்படி எனக்கு சுகம் வராமல் இருக்கும், எப்படி நன்மையை காணாமல் இருப்பேன், எப்படி என் பிள்ளைகள் கெட்டு போக முடியும், எப்படி என் கணவனை பிசாசு தொட முடியும், எந்த தீங்கும் என் குடும்பத்திலே கிரிய செய்ய அவனுக்கு இடமில்லை, எனக்கு தெரியும் உன்னதமானுடைய மறைவிலே இருக்கிறேன், சர்வ வல்லவன் நிழலிலே இருக்கிறேன், வாத என் கூடாரத்தை அணுகாது, என் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது, மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்தா கூட பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், எனக்கு தெரியும் உயிர் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மட்டுமே என்னை தொடரும். நீங்க அதை கொஞ்சம் சொல்லி பாருங்க, 10 பேர் எழுந்திருவாங்க நீ சொல்றது தப்புன்னு. மெஜாரிட்டி கூட சொன்னத அங்க போயிட்டு வந்துட்டியா ஜூலியஸ் பாஸ்டர் கிட்ட, அதான் பேச்செல்லாம் மாறி இருக்குது உனக்கு. அப்ப நாங்க பார்த்ததெல்லாம் பொய்யா, எங்களுக்கு தெரியாதா, எப்ப ரட்சிக்கப்பட்ட நீ? 4 வருஷமா 27 வருஷமா இருக்கிறோம். 27 வருஷமா இருந்த என்ன பிரயோஜனம்? 27 வருஷம் இருக்கிறது முக்கியம் அல்ல, 42 வருஷம் இருக்கிறது முக்கியம் அல்ல, எப்படிப்பட்ட வார்த்தை வாயிலிருந்து வர்றதுதான் முக்கியம். கர்த்தர் வந்து கூப்பிட்டு, மகளே நீ கோயில் எப்ப மெம்பர் ஆன, எத்தனை வருஷம் கேட்க மாட்டார், விசுவாசம் இருக்குதா? உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது இல்லையா? கானானிய ஸ்திரீ வர பாருங்க, கூடவே சீஷர்கள் இருக்காங்க, அவ வந்து சொல்றா, ஆண்டவரே என் பிள்ளை சுகமா இல்ல, வந்து சுகப்படுத்தும்படி நான் உங்ககிட்ட வந்திருக்கேன்னு சொல்லும்போது இவங்க எல்லாம் சொல்றாங்க, ஆண்டவரே தயவுசெய்து இந்த பொம்பளை அனுப்புங்க, இதெல்லாம் ஒரு யூஸ்லெஸ், இதுவரை வந்திருக்குது என் காணானிய ஸ்திரீ, ஆண்டவரே ரொம்ப மோசமானவங்க, முதல்ல இவளை திருத்துங்க அப்படின்றாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்த ஸ்திரீயை பார்த்து, ஓ உமன் ஸ்திரீயே உன் விசுவாசம் பெருசு, நல்லா கையை தட்டி தேவனை துதிப்போம். கூடவே இருக்காங்க, அவங்களால விசுவாசிக்க முடியல, எவ்வளவு பேர் ரிஜெக்ட் பண்ணி நீ வர முடியாது, நீ பெறறதுக்கு உனக்கு எந்த தகுதி இல்லைன்னு சொல்லும் போது அந்த அம்மா சொல்லுது, இயேசுநாதரே சொல்றாரு, எப்படி நான் உனக்கு சுகத்தை கொடுக்க முடியும், பிள்ளைகளுடைய அப்பத்தெடுத்து நாய்க்கு கொடுக்க முடியுமான்னு கேட்கிறாரு. ரொட்டி எல்லாம் பிள்ளைங்களுக்கு வச்சிருக்கேன், நாய்க்கு எப்படி முடியும்? அப்ப அந்த அம்மா சொல்லுது, அது மேல மேஜிலிருந்து கீழே விடுறது நாய் சாப்பிடுமே, அந்த மாதிரி எனக்கு கொடுங்கன்னு. அப்ப வேணும்னு அதை சொன்னாரு. ஏன் சொன்னாருன்னா, இவங்களுக்கு மண்டையிலே ஒரு அடி அடிக்கணும், நீங்க இவ்வளவு பிரிவிலேஜ் இருக்கின்றீங்க, உங்களுக்கு இப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கா, அங்க அடைய முடியாது பெற முடியாது என்று எத்தனை பேர் ரிஜெக்ட் பண்ணாலும் அவ என்னை விசுவாசித்து அவள் ஒரே ஒரு உறுதியோட வந்திருக்கா, நான் இங்கிருந்து வெறுங்கையோட போக மாட்டேங்க, இவர் எனக்கு கண்டிப்பா விடுதலை செய்வார், இவர் மேசியா உலக ரட்சகர் என்பது அறிந்திருந்தாலே உடனே இவருக்கு ஒரு பெரிய வேப்பு, ஓ ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது. அதனால இது எவ்வளவு அனுபவம் என்ன அதெல்லாம் முக்கியம் இல்லை, விசுவாசிக்கிறீங்களா? ராகாப் என்ற வேசியை குறித்து வேதத்தில் எழுதியிருக்கங்க. I want to show you few people, they are not character wise so good, ரொம்ப பெரிய ஆளுங்க, ரொம்ப நல்லவங்க அப்படின்லாம் நீங்க பார்க்க முடியாது. ராகாப்புடைய ஹிஸ்டரியை பார்த்தீங்கன்னா வேசி, அந்த எரிகோவின் பட்டணத்து மதில் மேல ஒரு இடத்துல வீடு கட்டி அங்க இருக்கா. ஆனா அவளுக்கு ஒரு காரியத்தை கேள்விப்படுறா, அது என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோட கூட இருக்கிறார், கர்த்தர் யுத்தம் பண்றாரு. உடனே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்திற்காக வேவு பார்க்கறதுக்கு வராங்க, வரும்போது சொல்றா, கர்த்தர் அந்த தேசத்தை உங்க கையில கொடுத்துட்டாரு எனக்கு தெரியும், எப்படி பேசுறா பாருங்க, இப்பொழுதே நீங்க இங்க வந்திருக்கேன்னு சொல்லும், இந்த ஊர்ல பெரிய பயம் உண்டாயிடுச்சு, உங்க கூட கர்த்தர் இருக்கிறார், இப்ப விசுவாசல பேசுறா பாருங்க, நீங்க அப்படி இந்த ஊர்ல வந்து இந்த தேசத்தை கர்த்தர் கையில கொடுக்கும் போது என்னையும் என் குடும்பத்தையும் விட்டுடுங்க, உங்க கண்ணில் எனக்கு தயவு கிடைக்கணும். உடனே கர்த்தர் அந்த விசுவாசத்தை பார்த்து அவளை ஆசீர்வதிச்சு வேத சொல்ல, அந்த சந்ததியில உலக ரட்சகர் மனுஷனா இந்த உலகத்துல வந்தார், அவ பேரு பைபிள்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. நல்லா இப்பதாங்க கையை தட்டணும், அவ பேரு பைபிள் இருக்கு, அவளுடைய வம்சம் அவளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான சொல்லுகிறேன், தேவன் உங்களை நினைந்தருள் இருக்கிறார்,
யார தெரியுமா நினைக்கிறாரு? யார் கர்த்தரை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் நன்மையை செய்கிற தேவனாயிருக்கிறார். அவர்களை ஆசீர்வதிக்கிறார். மரியாள் ஒரு கிராமத்துல, கிராமத்துக்குள்ள குக்கிராமம், சொல்லுங்க, கிராமம் கிராமத்துக்குள்ள குக்கிராமம் அப்படின்னா கிராமம் கிராமத்து உள்ள இருக்கிறது ரொம்ப மட்ட கிராமம். அங்க பொதுவா இப்போ கஜா புயல் வந்தது, அதுல பாத்தீங்கன்னா கிராமத்துக்குள்ள உள்ள இருக்கக்கூடிய கிராம மக்கள் அவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இன்னும் ஜனங்க யாரும் எங்களை வந்து ரீச் பண்ண ரொம்ப கஷ்டங்க, அப்படி போக முடியாது இல்லையா, பொதுவாக ரொம்ப கஷ்டம் அது. ஏன்னா அவங்க வந்து உள்ளே இருக்காங்க, அதனால அவங்களுக்கு சரியா சலுகைகள் மற்ற காரியங்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி அவங்களுக்கு நிறைய டே டு டே இன்ஃபர்மேஷன் கூட அவங்களுக்கு கிடைக்காது. அதான் அந்த ஊருடைய கண்டிஷன், அவ்வளோ ஒரு பின்தங்கிய ஒரு இடம். அந்த இடத்துல மரியாள் என்ற ஒரு ஸ்திரீ இருக்கா, ஒரு சின்ன பெண்ணு, கன்னி பெண். அந்த இடத்துல வந்து தேவதூதன் சொல்றான், நீ கற்பவதையாகி ஒரு குமாரனை பெறுவாய். அம்மா கேக்குது, அந்த பொண்ணு கேக்குது, எனக்கு கல்யாணமே ஆகலையே, இது எப்படி நடக்கும்? சரியான கேள்வி. எனக்கு எப்படி பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே, பிறக்க வழி இல்லையே. அப்ப தேவன் சொல்றான், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். என்ன சொன்னா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசிக்கிறவனுக்கு. லூக்கா 1:30 பாத்தீங்கன்னா எழுதியிருக்குது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னா. தமிழ்ல அப்படிதான் வருது, நிறைய இங்கிலீஷ் பைபிள் அப்படிதான் வருது, ஆனா புதிய டிரான்ஸ்லேஷன் நிறைய வந்திருக்கு, அது ரொம்ப நல்லா எழுதுறாங்க. தேவனால் கூடாத காரியம் இல்லை அப்படின்னு எழுதியிருக்குது. ஆனா அது அப்படி இல்லை. அது எப்படி போட்டிருக்குன்னா, எப்படி எழுதி எப்படி கொண்டு வராங்கன்னா, அவருடைய வார்த்தை ஒன்னு கூட உன் வாழ்க்கையில அற்புதம் செய்ய நன்மை செய்ய முடியாம போகாதுன்ற. அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் சொல்லுது, எந்த வார்த்தையும் வெறுமையாய் வல்லமையற்றதாக போகாது, நிறைவேற்ற முடியாத வாக்கு தத்துவம் ஒன்று கூட கிடையாது. நல்லா கையை தட்டி தேவனை துதிப்போம். அப்படிதான் பேசியிருக்காங்க. இப்ப பாருங்க, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. என்ன அந்த அம்மா சொல்லுது, என்ன சொன்னாங்க, யாராவது ஞாபகம் இருக்குதா? அந்த அம்மா என்ன சொல்லுச்சு? என்ன ஒருத்தர் கூட திரும்ப பேச மாட்டீங்க. இந்த அம்மா என்ன சொன்னாங்க சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தையின்படி தேவனால் கூடாத காரியம் ஒன்றும். அப்படியா? தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லல, ஒரு வார்த்தை சொல்லுது, வார்த்தையின்படி. அப்ப அவங்க என்ன சொன்னாருன்னா, தேவதூதன் அந்த வார்த்தை உனக்கு சொல்லி இருக்கிறதே, அந்த வார்த்தை ஒன்று கூட நிறைவேறக்கூட முடியாத அளவுக்கு அது வல்லமை அற்றதல்ல, பலன் உள்ளது. அந்த வார்த்தை உள்ளேயே வல்லமை அடங்கி இருக்குது. அந்த வார்த்தையை விசுவாசித்தால் நீ பாக்கியவதி. அந்த அம்மா அந்த வார்த்தையை விசுவாசிச்சாங்க. எனக்கு அருமையான, நீங்க படிச்சு பாருங்க, சாராள் அவளும் வந்து நம்மள மாதிரிதான் சாதாரணமா எண்ணினா, அப்புறம் பிறகு புரிஞ்சிருச்சு அந்த வார்த்தையை தேவன் நிறைவேற்ற வல்லவர் என்பதை விசுவாசித்தார். வயதாகி போச்சு, குழந்தை பிறப்பதற்கான எந்த விதமான சாத்தியக்கூறு இல்லை, அவருடைய கற்பம் செத்து போன நிலைமையில் இருக்கிறது. ஆனாலும் கூட அங்க அவள் சொல்லுகிறார், நான் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன், என்னைக்கு தீர்மானம் பண்ணாலும் அன்றைக்கு அவள் வாழ்க்கை அதிசயம் நடக்க ஆரம்பிச்சது. எனக்கு அன்பானவர்களே, தேவனால் கூட காரியம் ஒன்றுமே இல்லை, வார்த்தை வல்லமையானது. ஆமென். 1 Corinthians 10:5 சொல்லுது, விசுவாசிக்காம இருந்தா தேவனுக்கு பிரியமா இருக்கவே முடியாது. அது வந்து நான் ஏற்கனவே பிரசங்கம் பண்ணும் பாருங்க, எப்படி இந்த எரிகோவின் பட்டணத்தை அடைய முடியாது, அப்படி இந்த ஜனங்க விசுவாசிக்காம போயிட்டாங்க. அதை வந்து சம்பந்தப்படுத்தி பேசுறாரு, படிப்போம். 1 Corinthians 10:5 நம்ம படிக்கலாம். 1 Corinthians 10:5 நான் படிக்கிறேன் பாருங்க. 1 Corinthians 10:5. அப்படி இருந்தும் அவர்கள் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. என்ன காரணம், ஏன் கர்த்தரவ மேல பிரியமா இல்லைன்னா, 2 வசனம் சொல்லுது, எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலே சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள், எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில், அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் கர்த்தர் அவர்களுக்கு நன்மையை செய்தார்கள், நன்மை செய்தார். அதாவது என்ன சொல்றதுன்னா, ஞானஸ்தானம் பெற்றாங்க, பரிசுத்தாவியை பெற்றாங்க. இது புதிய உடன்படிக்கைக்காக எழுதுறார். ஆனா எல்லார் மேலும் கர்த்தர் பிரியமா இல்லைன்றார். இப்ப கர்த்தருக்கு பிரியமா இருக்குன்னா என்ன பண்ணும், நான் பேரை மாத்தணுமா, சட்டையை மாத்தணுமா, நான் என்ன பண்ணும், அதை கழட்டணுமா, இதை பூட்டணுமான்னு தான் இப்ப பெரிய கேள்வி. கர்த்தர் தெளிவா சொல்றாரு, எனக்கு பிரியம்னா என் சொன்ன வார்த்தைய நான் நிறைவேற்ற வல்லவர் என்பதை நீ விசுவாசிக்கிறியா? சுகம் உனக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னேன், வியாதி நேரத்துல நான் சொன்ன வார்த்தையே அந்த வார்த்தையில வல்லமை இருக்குன்னு விசுவாசிக்கிறியா?
உன் பிள்ளைகள் எப்படி இருந்தாலும் அது கெட்டு போகாது, என் கர்த்தர் நன்மை செய்வான் விசுவாசிக்கிறியா? எப்படிப்பட்ட நெருக்கம் வந்தாலும், எல்லாவற்றையும் இழந்து போய் எல்லாத்தையும் இழந்துட்ட ஒண்ணு இல்லைன்னா கூட, கர்த்தர் என்னுடைய இழந்து போனாலும் கர்த்தர் எனக்கு ரெண்டு மடங்கா கண்டிப்பா திருப்பி கொடுப்பாரு, நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன்னு விசுவாசிக்கிறீங்களா? யார் அப்படி பிரச்சனைகள் மத்தியில என்ன சூழ்நிலை இருந்தாலும் விசுவாசிக்கிறவர்கள் மட்டும்தான் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும். ஆமென். அப்ப விசுவாசம் சொல்லும் போது அது நல்லா வேலை செய்யணும். நல்லா சொல்லுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்படி வேலை செய்யணும் பாத்தீங்கன்னா, 1 தீமோத்தேயு 2:20-21 படிப்போம். நேரம் போயிடுச்சு, அடுத்த வாரம் நான் உங்களுக்கு அதை காட்ட போறேன், பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 2 வெறும் விசுவாசம் இருந்தா போதாது, அது வேலை செய்யணும். அந்த விசுவாசம் வேலை செய்யணும்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு தேவை இருக்குது. வண்டி ஓடணும்னா அதுக்கு பெட்ரோல் இல்ல டீசல் ஏதாவது ஒரு கேஸ் போடணும், அப்பதான் அது மூவ் ஆகும். அந்த மாதிரி விசுவாசத்துல செயல்கள் நடைபெறணும்னா ஒரு காரியம் ரொம்ப அவசியமா இருக்குதுங்க. 2 தீமோத்தேயு 2:20-21 ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்கள் இல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகள் சில கனத்திற்கும் கனவீனத்திற்கும் உரிய கனத்திற்கும் கனவீனத்திற்கும் ஆனவைகள். அப்போ இது வசனம் ரொம்ப ஃபேமஸ் பாருங்க. ஆவிக்குரிய சபையில நான் வளர்ந்த பொழுது இந்த வசனம் ரொம்ப ரொம்ப பிரபல்யமான ஒரு ஃபேமஸான வேர்டு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? ஒரு வீட்டில் எப்படி கனத்துக்குரிய பாத்திரம் இருக்குது, பொன்னு வெள்ளி மரமான பாத்திரங்கள், அது மாதிரி மரத்தினால் செய்யப்பட்டது. சிலது ரொம்ப கனவீனமான இருக்குது, அதனால நீ கனவீனமானவள் அப்படின்னு சொல்லி நீ கனவீனமானவன் என்கிறது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திட்டாங்க. ஆளுக்கு ஆளுக்கு ஆண்டவர் வந்து இப்படி வச்சிருக்காரு, நம்ம அவ்வளோ பெரிய கனத்துக்குரியவர்கள் இல்லை என்பது போல அவர் எண்ணம் வந்துச்சு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா, வேதம் சொல்லுது 21 ரொம்ப முக்கியங்க, அதை நம்ம கவனிக்கணும். ஒருவன் இவைகளை விட்டு, நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, அதாவது கனவீனத்தை கொடுக்கக்கூடிய தேவையற்ற கர்த்தருக்கு பிரியமில்லாத புது பிறப்பை பெற்றிருக்கிற நீங்கள் பழைய மனுஷனுடைய செயலை கலைந்து, பழைய மனுஷனும் அதன் சுபாவத்தையும் கலைந்து, நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, அதாவது வேதம் சொல்லுது பாவத்தை மன்னிச்சிட்டாரு, நீ பாவி அல்ல, நீ தேவ நீதி, நீங்கள் நீதிமான். இப்ப நீதிமான் சொல்லும் போது நான் வந்து நீதியை செய்து நான் நீதிமான் அல்ல, நான் ஏற்கனவே விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்பட்டேன். நீதிமான் ஆக்கப்பட்ட பிறகு கர்த்தர் சொல்றாரு, நான் ரட்சிப்பை இலவசமா கொடுத்துட்டேன், இது உன்னுடைய கிரியைகளால் உண்டாகல, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க. ஏன் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா, நல்ல கிரியை செய்ய, சொல்லுங்க, நல்ல கிரியை செய்து ரட்சிக்கப்படல. நான் நல்ல கிரியை செய்யாத போதே ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆனா ஏன் ரட்சிக்கப்பட்டேன்னா, நல்ல கிரியை செய்ய, எல்லாம் சொல்லுங்க, இது பத்தாதுங்க, கொஞ்சம் நல்லா சொல்லுங்க. அப்ப என்ன பண்ணனா, ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த பழைய மனுஷன் இருக்கான்ல, சபைய சைலண்ட் ஆயிடுச்சு, என்ன சொன்ன, அவனை களையணும். பழைய சட்டையை எப்படி நம்ம போட்டுட்டு புது சட்டையை போட்டுக்கிறோமோ அது போல இந்த பழைய மனுஷனை மேல வச்சிருக்க கூடாது. அந்த மனுஷனை கலைந்து புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அப்போ கர்த்தருக்கு பிரியமில்லாத ஆகாத சம்பாஷணைகள், பாவ வாழ்க்கை, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமான விதத்துல வாழறது ரொம்ப முக்கியம். அல்ல, இப்பதான் சத்தமா ஆமேன் சொல்லணும், திரும்ப சொல்லுங்க. அப்ப வேதம் சொல்லுது, நீ வந்து கர்த்தருடைய பார்வையில் நான் கனம் உள்ளவன் இல்ல, நான் சரியில்லைன்னு சொல்லாம இப்போ அவர் சொல்றாரு, இவைகளை விட்டு ஒருவன் சுத்திகரித்துக் கொண்டால். அப்போ சுத்திகரிக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு பெரிய ஹோப்பு, ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. நீங்க விழுந்து போனாலும் உங்களை தூக்குற ஒருத்தர், தவறு செய்தாலும் உங்களை கழுவுற ஒருத்தர், உங்களை சுத்திகரிக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. யார் வேணாலும் உங்களை கைவிடலாம், தாய் கூட மறக்கலாம், ஆனா இவர் உங்களை மறக்கவே மாட்டார். நீங்க ஏற்கனவே நீதிமான், அல்ல ஒரு ஆமேன் சொல்லுவோமே. சில இந்த பிள்ளைங்க சேத்துலாம் உழுந்து அப்படியே கொழ கொழன்னு வரும், அழுக்கு ஃபுல்லா பூசிக்கிட்டு. எனக்கு சிந்தல் நல்லா ஞாபகம், இந்த பிள்ளைங்க விளையாடும் பாருங்க, அந்த கோலி பம்பர் எல்லாம் விளையாடி இருக்கிற பிள்ளைங்க, எனக்கு பல நல்ல பிள்ளைங்க. அந்த காலத்துல நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பன்னி கூட்டத்துல போய் உழுந்து எழுந்த மாதிரி வரும், ஃபுல்லா வேர்த்து விறுவிறுத்து உருண்டு பிறண்டு
அந்த வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அது எங்களுடைய ஒரிஜினல் கிடையாது. அதெல்லாம் நாங்கள் எங்கள் அம்மா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி வந்த உடனே வீட்டுக்கு வந்த உடனே எடுத்து குளிப்பாட்டி சட்டையை போட்ட உடனே அப்படியே ஜம்முன்னு ஆகிடுவோம். அந்த மாதிரி சில நேரத்தில் கவனிங்க, பெற்ற தாய் பெற்ற தகப்பன் பிள்ளை அழுக்காதவனா சொல்ல போய் குளி ஏன் இப்படி இருக்கிறேன்னு. அந்த மாதிரி நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், உங்களை அழுக்கா பார்க்கறத அவர் விரும்புறதே இல்லை. அவர் சொல்ற சுத்திகரித்து கொண்டு எல்லாம் சொல்லுங்க. அப்போ ஒருவேளை தப்பு பண்ணா நீங்க அவர்கிட்ட கேட்டீங்கன்னா, அந்த பாவத்தை அறிக்கை செய்த அனுவரே மன்னியன்னு சொன்னா, உங்களை சுத்திகரிக்கிறதுக்கு அந்த இயேசுவின் ரத்தத்துல வல்லமை இருக்கு, உங்களை கழுவி சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்கப்பட்டதும் பாருங்க, கனவீனமான பாத்திரத்தை என்ன ஆகிறாரு பாருங்க, பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த மனுஷனையும் நல்ல கிரியை செய்ய ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனவீனமான பாத்திரத்தை கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றுகிறவர் தேவன். பிசாசு பொய்ய நம்பாதீங்க. நீங்க பலவீனன் சொல்றான், உன்னால முடியாதுன்னு சொல்றான், கர்த்தருக்கு பிரியமா நீ வாழ முடியாது, நீ பலவீனன் சொல்லும் போது நீங்க சொல்ல இல்ல இல்ல பிசாசே, நான் பலவீனன் அல்ல, நான் பலவான், நான் தேவனை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார், என்னை அநீதிக்கல்ல நீதிக்காக என்னை அழைத்திருக்கிறார், அவருடைய பிள்ளை நானே. ஆகவே ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ற ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் என்னை கழுவும், என்னை பரிசுத்தப்படுத்தும், பலவீனத்திலே உங்களுடைய பலன் விளங்கும்படி உம்முடைய கிருபை விளங்கும் என்று சொல்லிரே. பலன் தாரும் சொன்னா பலவீனனே நான் சொல்கிறேன், பலனை கொடுப்பார், அந்த பலத்தாலே எல்லாவற்றையும் செய்ய உனக்கு பலன் உண்டு. Come on my people, நன்றாய் கரங்களை தட்டி தேவனை துதிப்போம். Hallelujah. Amen. கர்த்தர் நம்மளை சுத்திகரித்து கனத்துக்குரிய பாத்திரமாக்கி எல்லாம் சொல்லுங்க, கனத்துக்குரிய பாத்திரமாக்குறார். சிரிய ராஜாவோடு யூத ராஜா போய் ஒப்பந்தம் செய்யிட்டான் பாருங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எனக்கு தெரியும். 2:16-9 சொல்றாரு, என் கண்கள் பூமி எங்கும் உலாவுது என்றார். பயப்படாதீங்க, நான் இப்படிலாம் பேசும்போது பயந்துடாதீங்க, கர்த்தர் ரொம்ப நல்லவர். நம்ம ஜனங்க முன்னாடி மறைக்கலாம், 4 சுவரு போட்டு கட்டி ஜன்னல்லாம் மூடி கதவு மூட்டோம்னா யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறோம். ஆனா அவருக்கு தெரியும், ரொம்ப டிரான்ஸ்பரண்டா தெரியும், நல்ல பளிச்சுன்னு தெரியும். இப்போ ஒருத்தர், நான் மவுண்ட் ரோட்ல போயிருந்தேன், அங்க போட்டிருக்க வாகன ஓட்டிகளே கவனம் செலுத்துங்கள், மேலே ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு. என்னடா இப்படி போட்டிருக்கான்னு பார்த்தா மேல கேமரா வச்சிருக்கான். அவன் இப்ப எழுதியிருக்காங்க, மேலே ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான், சிக்னல் மரியாதையா நின்றுட்டு போலீஸ்கார் இல்லைன்னு சொல்லிட்டு ரெட் லைட்டை விட்டு தாண்டி போவாத, மேல ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து கேமரா வச்சிருக்கோம், போனா நாங்க அங்கிருந்து லெட்டர் அனுப்புவோம், ஃபைன் கட்டிடுவேன் நீ, அதனால பாதிக்கப்படுறத ஒழுங்கா மரியாதை நின்றுட்டு போ. நம்ம ஊர்ல எப்படின்னா சிக்னல்னா போலீஸ்கார் இருந்தா ரெட் லைட். உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதித்தேன், மேன்மைப்படுத்துவேன், உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு, அதை தடை செய்யாதே.